வாசவன் செய்திகள். தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன். பாராளுமன்ற தேர்தல் 2019 பிரச்சனைகளும் தீர்வுகளும், விவசாயிகள் சந்திப்பு. தமிழகம் தழுவிய 8 நாள் பரப்புரை பயணத்தை துவங்கினார். இப்பயணத்தின் மூலம் மத்திய அரசு தமிழகத்தை மாற்றம் தாய் மனப்போக்கில் செயல்பட்டு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டவும், கேரளாவில் முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட ஆய்வு போன்ற தமிழக விவசாயிகளின் நிலையில் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு மெத்தனம் காட்டி வருவதை கண்டித்து தனது பரப்புரை பயணத்தை துவங்கினார். இதில் ஹைட்ரோ கார்பன் திட்டம், தூத்துக்குடி செரலைட் ஆலை, சென்னை சேலம் 8 வழிச்சாலை போன்ற திட்டங்களை கைவிடவும், இந்தியாவில் ஓடக்கூடிய ஜீவநதிகளை தேசியமயமாக்கிடவும், மத்திய அரசு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என 46 கோடிகளை அடக்கிய துண்டு பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் வழங்கினார். மத்திய அரசுக்கு எதிரான இந்த பாராளுமன்ற தேர்தல், 2019 பிரச்சனைகளும் தீர்வுகளும், விவசாயிகள் சந்திப்பு, தமிழகம் தழுவிய பரப்புரை பயணத்தை தேனி மாவட்டத்திலிருந்து இன்று துவங்கி எதிர்வரும் 8ஆம் தேதி தஞ்சாவூரில் முடிவடைய உள்ளது. இந்த 8 நாள் தமிழகம் முழுவதும் உள்ள 32 மாவட்டங்களில் உள்ள மக்களை சந்தித்து அதன் பின் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் உள்ள விவசாயிகளின் நிலையை அறிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பரப்புரை பயணத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர்.